முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் டெல்லி ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. மூளையில் ஏற்பட்ட கட்டியை அகற்றுவதற்காக டெல்லியில் உள்ள ராணுவ ஆராய்ச்சி மருத்துவமனையில் கடந்த 10ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி அனுமதிக்கப்பட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு நுரையீரல் தொற்றும் அவருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து வென்டிலேட்டர் மூலம் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை குறித்து ராணுவ ஆராய்ச்சி மருத்துவமனை தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோமா நிலையில் அவர் உள்ளதாகவும் நுரையீரலில் ஏற்பட்ட தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் திருப்தியளிக்கும் வகையில் உள்ளதாகவும் பிரணாப் முகர்ஜிக்கு சிகிச்சை அளித்து வரும் ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது.